அவன் இருந்து பெத்த பிள்ளை தரணை வச்ச வாழ போறான். ஐயன் ராஜா மாதிரி இருக்கான். இந்தாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆமா என்ன பேர் வைக்க போறீங்க? அதுக்குத்தானே நாம் எல்லாரும் இங்க சேர்ந்து இருக்கிறோம். ஏன் கனகா என்ன பேர் வைக்கலாம்? உங்க அப்பா பேர் தான் ஞாபகார்த்தமா வைக்கணும். ஓஹோ சரி சரி, உங்க இஷ்டப்படியே ரத்னம்னு பேரை வச்சிடலாம். குழந்தைக்கு ரத்னம்னு பேரு. ரத்னம்னு கூப்பிடுங்க. நல்ல சிவம், அந்த அம்மா கழுத்த பார்த்தா நெரிக்கலாம் போல தோடுதா. அவ்வளவு நகையும் வைரம் தானே. நானா வாங்கி போட்டேன். முண்டம் கப்பல்காரன் பொண்டாட்டி இத்தனை இல்லையா போடுவா? சோடா கடை புத்தி வந்த விட்டு போகலையே. அவ்வளவு வைரமும் நம்ம கைக்கு வந்துட்டா என்னங்க? குழந்தை பிறந்ததும் நம்ம குலதெய்வம் அங்காளம்மன் கோயிலுக்கு எடுத்துட்டு வந்து பூஜை செய்யறதா வேண்டியிருந்தேன். நாளைக்கே கிராமத்துக்கு புறப்படாங்க. ஆமா, ஆனா நான் வர முடியாது கனகா. நாளைக்கு சிங்கப்பூர்ல இருந்து சில முக்கியமானவங்க வியாபார விஷயமா வர்றாங்க. அதனால நீ மட்டும் போயிட்டு வந்துரு, நாளைக்கே புறப்பட்டுரு. சரிங்க. சரி, பூஜை முடிஞ்சதும் நாளைக்கே புறப்பட்டு வந்துரு. அப்பா நான் வரலன்னு தப்பா நினைச்சுக்குவாரு, அவரை சமாதானம் சொல்லு. குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சொல்லுச்சாமி சார், வண்டியை ஜாக்கிரதையா பார்த்து ஓட்டிக்கிட்டு போகணும். சரிங்க. அதோ பார், அந்த கார் இங்க வரும்போது இதை உருட்டி விட்டுருவா. சரி சரி. அந்த அம்மா உயிருக்கு பண்றாடி இருக்கிற போது அவங்க கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்க்காம ஆபத்தை சுருட்டிட்டு ஓடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் ஈவிரக்கமே கிடையாதா? நீங்க மனுஷன். அம்மா அம்மா இங்க பாருங்க. இதையும் கொண்டுடுவோமா? ஏண்டா என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டா செஞ்ச இது வரைக்கும் கொல்ல. ஏண்டா எல்லா கொலையும் என்ன செய்ய சொல்ற? நீனா மேற்பார்வை மேஸ்திரியா? இல்ல, நீ அதுல பழக்கப்பட்ட, நான் தவறிடுவேன். செய். அடே தேங்காய் குடுமி, நீ எங்க போனாலும் சரி, உன்னை அந்த குழந்தையும் கண்டுபிடிச்சு கொல்லல. என் பேரு? ஐயோ பேரை சொல்லாத, மாட்டிப்போ. சரி வா. எங்க பாபா, இதெல்லாம் நம்ம கைப்படதானே தெரிஞ்சு இருக்கோம். கைரேகா அதுல பட்டிருக்குமே, நாய் கொடுத்தாதே. அட நாய, பெட்ரோல் தான் இருக்க, ஊத்தி கொளுத்த. ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கட்டும். என்ன ஊத்து? எங்க இருந்து ஊத்துற? கீழே இருக்கு ஊத்துற. இதுலயே ஊத்திக்கிட்டு இருப்பா. இங்க மேல ஊத்து. அண்ணே 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 அண்ணே, ஒரு ரூபா கொடுங்க அண்ணே, ஒரு ரூபா கொடுங்க, ஒரு ரூபா கொடுங்க. குடிகார பயல, வேற வேலை இல்ல உனக்கு? சிப்பாரா. ஆமா, ஒரு ரூபாய்க்கு இப்படி அலையிறானே அந்த ஆள் ஆறு. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். 24 மணி நேரமும் குடிக்கலன்னா அவன் இப்படித்தான் அலைவான். கடன் கேப்பான், இல்லைன்னா திருடுவான். உங்ககிட்ட இருந்தா கொடுத்துட்டு போங்க. பீப்பா இன்னும் ஐடியா கொடுத்துட்டு போது பாத்தியா? அவன் ஐடியா கிடக்கட்டும். அண்ணே ஒரு ரூபா கொடுங்கண்ணே, அப்புறம் திருப்பி கொடுத்துறேன். எதுக்கு கல்லுக்கா? ஆமாங்க. அட பாவி, போய் போய் கல்லையா குடிக்கிற? சாராயத்தை குடி, சுறுசுறுப்பா இருக்கும். ஐயோ, அதுக்கு 2 ரூபா வேணுங்களே, நான் எங்க போவேன்? 10 ரூபா தர்றேன். 10 ரூபாயா? என்னையா நீ 10 ரூபா தரேன்னு இங்கே கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க? கத்துற, நீ ஏண்டா கத்துற? என்ன இவனாலதான்?
கேட்ட பணத்தை கொடுத்துடுறோம். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த புள்ளைய எங்ககிட்ட கொடுத்துடுறோம். இந்த புள்ளைய எதுக்கு உங்ககிட்ட கொடுக்கணும்? அடங்க மூதேவி, நான் புள்ளை கறி சமைச்சா சாப்பிட போறேன். நாங்க அதை பயப்படாதியா? இத ஒரு கோட்டீஸ்வரனுக்கு புள்ளையாக்க போறோம். கோட்டீஸ்வரனுக்கு புள்ளையாக்க போறீங்களா? அதுக்கு 10 ரூபா தானுங்களா? இப்ப 10, நாளைக்கு சொத்து. கோட்டீஸ்வரன் செத்து அவன் சொத்த பூரா நம்ம 3 பேரும் பங்கு போட்டுக்க போறோம். குடு குடி, நீ இத புடி, போய் குடி, ஓடு. என் குழந்தை கரைச்சிட்டான், என் மகன் பொழைச்சிட்டானா? விபத்தை எங்க கண்ணால பார்த்தோம், ஆனா குழந்தைய மட்டும்தாங்க காப்பாத்த முடிஞ்சது. போலீஸ்ல ஒப்படைச்சங்க, அவங்க இங்க கூட்டு வந்துட்டாங்க. முகத்துல அடையாளம் தெரியாத அளவுக்கு குழந்தைக்கு காயம். ஆமா, என் குழந்தை, இத காப்பாத்தி கொண்டு வந்த உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கலாம். கணக்கு பிள்ளை, நில்லுங்க நில்லுங்க, ஒரு சல்லி காசு கூட நாங்க வாங்க மாட்டோங்க. சேவைக்குன்னே பிறந்தவங்க. தியாக பரம்பரைங்க, தியாக பரம்பரை. ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செஞ்சங்கிற மன திருப்தியோட போறோம். வாடா, ஏதாவது குடுத்துற போறாரு, வா. என் குழந்தை, இன்னைக்கு உனக்கு விடுதலை. ஐயோ வேண்டாயா, சின்ன ஜெயில ஏன் பெரிய ஜெயிலுக்கு அனுப்புறீங்க? இந்த இடத்துக்கு இப்ப ஏக கிராக்கி, புதுசு புதுசா பல பேர் வினங்கோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா, நான் தான் நினைச்சேன் உள்ள இருக்க வேண்டியவனா வெளியே இருக்கானே, நான் வந்து மாட்டிக்கிட்டே இருந்தேன். நானே போய் அனுப்பி வைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். அப்பா மாடிக்கா, நிரபராதியானே அந்த பாவியை கண்டுபிடிச்சு பழி வாங்காம ஊரை விட்டு நகரவே மாட்டேன். வேண்டாப்பா, அந்த பொறுப்பை எல்லாம் ஆண்டவன்கிட்டே விட்டு. அப்பா, ஆண்டவனுடைய சன்னிதானம் தான் நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்துல குற்றவாளி நிறுத்தி ஆகணும். அப்பா, நான் இங்க ஏதாவது வேலை சேர்க்கிறேன், நீங்க என் கூட இருக்க வேண்டாப்பா. நான் உன் கூட இருக்க வேண்டாம். ஏன், என் கூட இருந்தா என்ன? வேண்டாப்பா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா அதனால உனக்கு ஏதாவது ஆபத்து வரலாம். என்னப்பா, நீங்க என் கூட என்ன கேட்காது? நான் நேரம் வரும்போது சொல்றேன். அதெல்லாம் இப்ப கேட்காது. நீ எங்க இருக்கேங்கிறது மட்டும் எனக்கு தெரியப்படுத்தி வர போதும். அண்ணா வாயா ஜம்பு, வா. 10 ஆப்பம் குடு. முதல்ல காசை எடு. காசா? அம்மாடி, நான் வாங்கிதான் பழக்கம். எது உதயா? நாடி நினைச்சிட்டு இருக்க, இந்த பேட்டையிலேயே நான் பெரும் புள்ளி. ஜாக்கிரத, நீ பெரும் புள்ளி இல்லையா, கரும் புள்ளி. யோ, மரியாதையா இந்த இடத்த விட்டு போறியா? இல்ல இத்தனை ஆம்பளைங்களுக்கு மத்தியில உன தட்டி வைக்கட்டுமா? என்னடி நினைச்சுக்கிட்ட? உன் பல்ல தட்டு வைக்கிட்ட என்ன யாரு நினைச்சிட்டு இருக்க? யாருகிட்ட உன் வேலையை காட்டுற? உன்னை கண்ட துண்டுமா வெட்டி இதே அடுப்புல பொம்பளை சாப்பிஸ் போட்டுருக்க. அட போயா, உன்னை உயிரோட சுட்டு பசிக்கிடுவ, பசிக்கி. யாரு? டேய், பெருடா பண்ண. நீ தான் பாத்துக்கிறியா? என்ன கேக்குறியா? எங்களுக்குள்ள 1000 இருக்கும், இந்த பேட்டையில ஏன் அதிகாரத்துக்கு விரோதமா வாதாட்டுறியா? அதிகாரமா? யோ, இந்த சட்னி இருக்க, அந்த கார அளவோட இருந்தா தான் நாக்கு ருசியா இருக்கும். அதி காரமா போயிடுச்சுன்னா நாக்கே குடிச்ச வைக்கணும், தெரியுமா? அது போலத்தான் உன்ன போல அக்கிரம இருக்காங்க. அதிகமான அதிகாரம் இருந்தா நானே அவதான். புடவை அவுத்ததும் இல்லாம சட்டம் பேசுறேன். ஐயோ, புடவையில தீ புடிச்சிருக்கேன். ஆமா, கொஞ்ச நேரம் வச்சிருந்தா தீயில உடம்பெல்லாம் வச்சிருக்குமே. தம்பி, புத்தனமான காரியம் பண்ண. எல்லாம் பக்காத்தான் உங்களுக்கு தெரியுது இல்ல? ஐயோ.
புள்ள அடிபட்டுருச்சு. ஐயோ என் புள்ள உடம்பெல்லாம் அரத்தமா இருக்கு. அட பாவி, நீ நல்லா இருப்பியா? ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற? உன் புள்ள என்ன செத்தா போச்சு, தர்ம ஆஸ்பத்திரி கொண்டு போ. இந்தியாவில ஒரு நாளைக்கு 57,000 குழந்தைங்க பிறக்குது, அதுல ஒண்ணு செத்தா என்ன? இந்த நாட்டுல லட்சக்கணக்கான பழக்கம் இருக்கானே, அதுல ஒருத்தர் செத்தா என்னன்னு? இந்த ஏழைங்க எல்லாம் நினைச்சா உங்க கதி என்ன தெரியுமா? ஏழை பணக்காரன் சோசியலிசம் பேசுறா ஐயா? ஏண்டா கோட்டையில இருக்கிறதாக நினைப்போ? கோட்டைக்கு அனுப்புறதே இந்த கூட்டம் தான் தெரியுமா? ஏய் மரியாதையா அந்த குழந்தை ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போறியா இல்லையா? முடியாது. என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? உன் வண்டி இந்த இடத்தை விட்டு நகராது. பாப்போம். நல்ல வேலை செஞ்சீங்க சார். சார் தட்டி கேட்க ஆள் இல்லாம தலகால் புரியாம பேசிக்கிட்டு இருந்தான். அவனை தட்டி கேட்ட முத ஆள் நீங்க தான் சார். ஆமா, நீங்க யாரு? நான் தான் சார். அப்ப சார், ஐ அம் மை நேம் இஸ் வேலன். ஐ அம் ஏ பத்திரிகை ரிப்போர்ட்டர். ஓஹோ, என்னடா ஒரு பத்திரிகை ரிப்போர்ட் இருக்கு, இந்த சேரியில என்ன வேலை அப்படின்னு யூ ஆர் திங்கிங். ஐ நோ வெரி வெல் சார், இந்த அரசாங்கத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த சேரி மக்கள் கையில இருக்கு சார். அது சரி, ஆனா இந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது தான் யாரையுமே காணோம். நம்ப மாட்டேன். நீங்க மட்டும் மாத்திருவீங்க சார். ஏமா, என் காய்கறி ஒண்ணு இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா? இல்லையா, வாயா. இங்க அது எங்கம்மா? இந்தாயா சாப்பாடு தயார். என்ன ஆப்பமா? அப்போ கல்யாணம் ஆயிடுச்சா? கழுத்துல பாரு தாலி, கால பாரு மெட்டி. இன்னும் ஐயா சந்தேகம். ஓஹோ, அவன் உன் புருஷன் யாரு? மினிஸ்டர் பரமசிவம் இருக்காரு இல்ல? மினிஸ்டர் பரமசிவம் சொன்ன உடனே பயப்படுறியா? புள்ளா கேளியா, டெபாசிட் கூட போயிடுச்சுல்ல? போயிடுச்சு. அவரோட டிரைவர் தான் இந்த புள்ளாண்டா, என் புருஷன். ஓ, டிபாசிட் போன குரூப்பா? அது சரி, உன் புருஷன் பேர் என்ன? அஞ்சுக்கு அப்புறம் என்ன? என்ன பள்ளிக்கூட மாதிரி ஒன்னா சார். ஆமாயா, அவரு பேரை கேட்டா இந்த பேட்டையா நடு நடுங்கும். நீ என்ன உத்து உத்து பாக்கும்போது எனக்கு பழைய கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருதியா? கதையா? எனக்கு கண்ணால ஆன புதுசு. என் புருஷனும் நானும் பயாஸ்கோப்பு பார்க்க போனோம். பொய்யில்லையா? அப்போ நான் மூக்கு மூலியமா சும்மா மல்கோ மாம்பழம் மாதிரி இருப்பேனாயா? இப்ப மட்டும் என்ன?
நல்ல அழகா தான் இருக்க. இப்பவே அப்படின்னா அப்ப எப்படி இருந்திருப்பேன்னு பாத்துக்க. அதனால ஒரு ஆள் என்னையே உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் என்ன, இத பார்த்த என் புருஷன் டபான்னு எழுந்திருச்சார். டேய் சோமாரி, என் பொண்டாடி மூஞ்சி நான் சினிமா போஸ்டாடா பாத்தாடடான்னு கேட்கலையா? திரையும் பார்த்தான். அவ்வளவுதான் வந்துச்சு. என் புருஷனுக்கும் ஒரு குரல் கொடுத்தாரு, டேய் என் பொண்டாடி மூஞ்சாடா பாக்குறேன்னு சொன்னார். உருளை பட்டாக்கத்தில் சொல்லுனாரு. அம்மா தலைவிதியா. நானும் வேண்டாத சாமி இல்ல, பண்ணாத பூஜை இல்ல, ஒண்ணும் பிரயோஜனம் இல்லையா. யார்கிட்ட டூப் அடிக்கிற? இங்க ஒரு சாமி படத்தையும் காணாம. யோ, உன் கண்ணு என்ன முதல வச்சிருக்கிற? அங்க பாரியா சாமி படத்தை. ஒரு அண்ணா படமா? அம்மாடி, அண்ணாவை சாமியாக்கி பூஜை பண்றதோட நிறுத்துறாங்க. அப்போ நேரமாச்சு, புறப்படுறியா? புறப்படுறாது. இந்த பேச்சர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படின்னா மதுக்கடைக்கு போறவன் சீக்கிரமா சுடுகாட்டுக்கு தான் போகணும். அதான் ஒரே வழிதான் போ. அது இதுல மறைவு வேற பக்குவமா. ஐயோ, இப்பவே சுடுகாட்டுக்கு போக போறதுக்கு? ஐயோ கன்றாவி. ஐயோ என்னம்மா இத பாருங்களேன், பழைய திறந்த உடனே தண்ணிக்கு பதிலா மீன் எல்லாம் வந்து விழுகுது. மீனா? மீனா? ஆமா, ஐயோ குட்டி மீன் உருளு விழுது. இது என்ன கெண்டையா கெளுத்தியா குறவையா? குறவை. ஏமா என்ன அநியாயமா இருக்குன்னு பாக்குறேன், ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப எனக்கு புரியுது. நீங்க இந்த சேரிக்கே புதுசு பாருங்க, அதனால உங்களுக்கு விஷயமே புரியல. இது என்னங்க குட்டி மீன்? போன வாரம் இதே குழாயில இவ்வளவு பெரிய பாம்பே வந்தது. போன வாரம் வந்ததுக்கு இந்த வாரம் அழுறது இப்படி? எவ்வளவு பெரிய கொடுமை! நீங்க தான் பத்திரிக்காரங்க, இதெல்லாம் எழுதுறது இல்லையா? என்னங்க கொடுமை! ஐயோ அங்க பாருங்களேன், அந்த குப்பை கொட்டுற நேர்த்தியே அழக. தொட்டியாவது பொட்டியாவது இந்த சேரி இருக்கிற லட்சணத்துக்கு இந்த தொட்டி ஒண்ணுதான் குறைச்சல். 15 வருஷமா நானும் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். இங்கதான் புதுசா சொல்லுங்க சார், தொட்டியில கொட்டுன்னு. சார்தான் போய என்ன சார் கலையாத்த நின்றுட்டீங்க? ஒண்ணும் இல்ல, நல்லது கெட்டது கூட தெரிஞ்சுக்க முடியாம இருக்காங்களே நினைக்கிறீங்க? ஏமாத்துறவங்க இருக்க வரைக்கும் இதெல்லாம் மாத்த முடியாது சார். உங்களை என்ன ஊருக்கு புதுட்டு கூட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? பழசு போகணும்னா புதுசு கூட்டத்தான் வேணும். இந்த சேரிலாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணலாம்னு பாக்குறேன். தேவையா இவங்களுக்காக இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யணுமா? பத்திரிகை மாளிகையெல்லாம் குடிசையா மாறணுங்கிறது ஆசை இல்லை, குடிசையெல்லாம் மாளிகையா மாறணும் அப்படின்னு. தெரியும், சர்ச்சில் சொல்லியிருக்காரு. ஹிட்லரு. ஹிட்லரு கன்றாய். அண்ணா சொன்னாரப்பா, அண்ணா சொன்னார். அண்ணாவா? அண்ணா
அண்ணா அண்ணா, நாங்கெல்லாம் அவரை மறந்துட்டோம், நீங்க தான் சார் அவரை ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க. ஏன் சார், ஏன் சார் இப்படி கூலி இல்லாம வேலை செய்றீங்க? ஐயா, பதவியில் இருக்காங்களே சில பேர், அவங்கள மாதிரி தொண்டுக்கு நான் கூலி வாங்குறவன் நினைச்சிட்டியா? சரி சார், உங்களுக்கும் வயிறுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நல்ல மனசு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எனக்கு சாப்பாடு போடுவாங்க. சார், நீங்க எப்பவும் நிரந்தரமா என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். அதுக்காக சார், எனக்கு தெரிஞ்ச மேஸ்திரி ஒருத்தர் இருக்கார் சார், அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது உங்களுக்கு இந்த வேலையே வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யறேன் சார். அப்படியா? நிச்சயமா, இன்னில இருந்து நீங்க வேலையில இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோ. யார் நீங்க? வணக்கம். வணக்கம். என்ன விசேஷம்? நம்ம சுமதிமா நாடகம் தான் முதல் ஷோ, முதல் டிக்கெட் நாங்க தான் எடுப்போம். அப்படியா? ஏன்னா ரெண்டாவது ஷோவை பத்தி எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை கிடையாதுங்க. என்ன சொன்னே? அதாவது ரெண்டாவது ஷோவுக்கு டிக்கெட் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். அதுதானே பார்த்தேன். வந்த விஷயத்தை சுருக்கமா சொல்லு. எனக்கு டைம் இல்ல, பேப்பர் படிக்கணும், இங்கிலீஷ் பேப்பர். நம்ம தெரு ஜனங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட சுத்தமா இருங்கோ சுத்தமா இருங்கோன்னு எவ்வளவு சத்தமா சொன்னாலும் மொத்தமா கேக்குறதே இல்லைங்க. ரொம்ப குப்பப்படுறாங்க. அதெல்லாம் நீங்க வந்து என்ன வந்து பொறுக்க சொல்றியா? இல்லீங்க, பெருக்க சொல்றேன். என்ன சொன்னே? நான் வந்து பெருக்கணுமா? சும்மா போட்டோவுக்காக தாங்க. நீங்க மட்டும் அந்த தொடப்பத்தை எடுத்து அப்படி பெருக்க ஆரம்பிச்சீங்கன்னா எங்க ஜனங்களுக்கு மேக்க வந்து பெருக்க ஆரம்பிச்சிருவாங்க, எங்க தெருவெல்லாம் சுத்தமாயிடும். ஓ, சமூக தொண்டா? எனக்கு எப்பவுமே அதுல ஒரு லைக்கிங் உண்டு. ஆமா, எந்த இடத்த சொன்னீங்க? அண்ணா நகரா? அண்ணா நகரா? அதுக்கு என்னங்க, அது எப்பவுமே சுத்தமா தான் இருக்கு. மவுண்ட் ரோடா? இல்லீங்க, எங்க சேரி. சேரியா? நீ இப்ப இங்க இருந்து போறியா இல்லையா? அம்மா மறுக்காதீங்க, நீங்க கூட்டுறதுக்காகவே வெள்ளி புடி போட்ட விளக்கு மாதிரி தயார் பண்ணி வச்சிருக்கோம். போட்டாக்காரங்க எல்லாரும் வராங்க. அப்ப சேரிய கூட்டிடலாம். தமயந்தி, கதவு திறந்திருக்குதுன்னு சொல்லி கண்ட பசங்க உள்ள நோஞ்சி டேட்டு கேட்டா நீ கண்டபடி கொடுக்க வேண்டியதா? இந்த வீட்டுல ஒரு ஆம்பளை இருக்கிறதாவே நினைப்பில்ல. இத பாருங்க, வெள்ளி புடி போட்ட விளக்கு மாதிரி கொடுக்கறேங்கிறான். யாருக்கு? நம்ம பொண்ணுக்கு. போட்டாடுங்கப்பா. சுமதி 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 குப்பை குப்பை நகருக்கோ நகருக்கோ குப்பைங்க நகருக்கோ கொட்டா இந்தாங்க கொட்டாக்க சும்மா போட்டா விட்டாங்க. அட எடுப்பா, நாங்க ஏமா, நீ அப்பாமா ஏம்பா, அட எடுமா நகருக்கியா.